ஹரே ராம ஹரே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக செஞ்சீங்களா கிருஷ்ண ஜெயந்தி? இப்போ நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை பார்க்கலாம். எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு வெண்ணெயை ஊட்டுறதுக்கு எல்லாரும் வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருத்திகையும் சேர்ந்து வந்ததுனால காலையிலேயே முருகப் பெருமானுக்கு சிம்பிளாக வந்து விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுட்டேன். நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை பிறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்தே நான் வந்து ஈவினிங் டைமில் நிலைவாசலில் தீபம் ஏற்றி அவருக்காக வழிபாடு செஞ்சிட்ருந்தேன். அதுக்கு அடுத்தது 3வது நாள் தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும். காலையிலேயே வந்து நல்லபடியாக இன்றைய நாள் பூஜையை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவானுக்கு வந்து சிம்பிளாக பூவை போட்டுட்டு வந்து கோமாதாவுக்கும் பூ போட்டுட்டு தீபம் ஏற்றி நல்லபடியாக இன்னை பூஜையை வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் வேண்டிட்டு நான் வந்து வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சேன். கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை நம்ம வந்து ஈவினிங் டைமில் தான் செய்யணும். ஈவினிங் டைமில் வாசலெல்லாம் அழகாக வந்து கலர் கோலம் போட்டுட்டு அரிசி மாவால் அவருடைய பாதம் வச்சு வரையும் போது முதல்ல வந்து வலது கால் வர மாதிரி நம்ம வந்து வரையணும். அதுக்கு அடுத்தது வரைஞ்சிட்டே வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார வரும்போது வலது கால் வர மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிட்டே வந்துட்டு பூஜை அறையில் போகும்போது 2 பாதமும் வர மாதிரி வரைஞ்சி விடணும். அதுக்கடுத்தது நம்ம கிருஷ்ண பகவான் திருவுர சிலையோ இல்லை திருவுருப்படமோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அவங்கள வந்து பட்டு துணியில் தான் உட்கார வைக்கணும். நம்ம கிட்ட வந்து பிளவுஸ் பீட்ஸ், ஜரிகை போட்ட பிளவுஸ் பீட்ஸ் அந்த மாதிரி நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பட்டு துணியில் இருக்கிற மாதிரி ஒரு மனையில் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசி பூ ஏலக்காய் போட்டுட்டு அவரை வந்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அவருக்கு நெய்வேத்தியம் வந்து மெயினாக பால், தயிர், வெண்ணெய், தனியாவும் சோம்பும் போட்டு தூள் பண்ணி பானகமாகவும் வைக்கலாம். இந்த மாதிரி பொடியாகவும் வைக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யசோதை தாயார் வந்து பிரசவத்தின் போது அங்கே கோகுலத்தில் வந்து இந்த மாதிரி பிரசவ கஷாயம் வந்து வச்சு கொடுத்ததாக சொல்லப்படுது. அதனால தான் பாரம்பரிய வழக்கமாக வந்து இதுவரையும் நம்ம வீட்டில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த கஷாயத்தை வச்சு கொடுக்கறது வழக்கமாக நம்ம வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றது வழக்கமாக சொல்லிட்டு வராங்க. இந்த நெய்வேத்தியம் வந்து வட மாநிலங்களில் எல்லார் வீடுகள்லையும் வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம். நம்ம குட்டி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளாராக வழவிருக்கிறதுக்கு நம்ம கிட்ட தொட்டில் இருந்ததுன்னா தொட்டில் கட்டி விட்டுக்கலாம். இல்லாச்சும் ஏதாவது ஒரு கூடை மாதிரி எதனா செட் பண்ணி நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து வச்சு விட்டுக்கலாம். வச்சு விட்டுட்டு நம்ம குட்டி கிருஷ்ணர் விக்கிரக சிலை இருந்ததுன்னா நிலைவாசலில் இருந்து ஒரு தட்டில் வந்து நல்லா பூவெல்லாம் போட்டுட்டு அவரை வச்சுட்டு அவருக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து வீட்டுக்குள்ளார வரவழைச்சு அவரை வந்து தொட்டிலில் போட்டு நம்ம பிறந்த குழந்தைக்கு நம்ம எப்படி தொட்டில் ஆட்டி விட்டுட்டு நம்ம பேர் வைப்போமோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளார நினச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி 3 வாட்டி அவருடைய காதில் வந்து சொல்லிவிட்டு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு வெண்ணெயை ஊட்டி விட்டுட்டு அன்றைய பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சு இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை சேர்ந்தால கிருஷ்ண பகவான் ரொம்ப மனசார வந்து நம்ம வீட்டுக்குள்ளார சந்தோஷமாக வருவார் அப்படின்றது வழக்கம். அதுக்கடுத்தது கிருஷ்ண பகவானுடைய ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராமருடைய அவதாரத்தை ராமாயணம் அப்படின்னு சொல்லட்டும், விஷ்ணுவுடைய அவதாரத்தை மகாபாரதம் அப்படின்னு சொல்லட்டும், நம்ம இதிகாச வரலாற்று புராணங்களில் கேட்டும் தெரிஞ்சிருக்கோம், பார்த்து கதைகளாக படித்தும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம விஷ்ணு பகவானுடைய அவதாரத்தில் 8வது அவதாரமாக பிறந்தவர் தான் நம்ம கிருஷ்ண பகவான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப பிடித்த அவதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் தான். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே பிடித்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். நம்மளோட
கிருஷ்ண பகவான் அதர்மத்தை அழித்து அரக்கர்களை வதம் செய்து அன்பு எனும் காதலுக்கு அடையாளமாக இருந்து ஆண் பெண் என்ற நட்பிற்கே அடையாளமாக இருந்து குறும்பு கண்ணனாக இருந்தவர் நம்ம கிருஷ்ண பகவான். அர்ஜுனனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பகவத்கீதை எனும் கீதையை அருளச் செய்தவர் நம்மளோட கிருஷ்ண பகவான். அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவான் பிறந்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமின்னு கொண்டாடப்படும். நம்மளுடைய கிருஷ்ண பகவானுடைய தாயாக கருதப்படுறது யசோதை தாய். ஆனால் நம்ம கிருஷ்ண பகவானை பெற்றெடுத்தது தேவகி தாயும் வசுதேவர் ஐயாவும் எட்டாவது குழந்தையாக பெற்றெடுத்தாங்க. நம்ம கிருஷ்ண பகவானை அழிக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்சன். கம்சன் வந்து தேவகி தாயுடைய சொந்த அண்ணன். அவர் வந்து கரக்கனாக மாறி நம்ம கிருஷ்ண பகவானை அழிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார். கம்சன் வந்து ஒரு காலத்தில் நல்ல மனிதராக தான் இருந்தாராம். தன்னுடைய தங்கையோட திருமணத்தின் போது 200 யானைப்படை குதிரைப்படை எல்லாம் கொடுத்து, பணிப்பெண்கள் 200 பணிப்பெண்களும் கொடுத்து அவருக்கு சீதனமாக வந்து தன்னுடைய தங்கை திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சிருக்காரு. திருமணம் நடந்து முடிஞ்ச உடனேயே வந்து தேவகி தாயையும் வசுதேவர் ஐயாவையும் குதிரை வண்டியில் பூட்டிக்கிட்டு கம்சன் வந்து தேரோட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து வானத்திலிருந்து ஒரு அசரரி கேட்டுதான், ஏ கம்சா, இந்த மாதிரி உன்னுடைய தங்கையையும் தங்கையுடைய கணவரையும் நீங்கள் வச்சு வந்து தேரில் ஓட்டிட்டு போறீங்க, ஆனால் அவங்களுக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை தான் உன்னை வந்து அழிக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசரரி கேட்டிருக்கு. அதற்கு உடனே வந்து கம்சனுக்கு கோபம் வந்து தன்னுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கையையே அழிக்க போனாராம். அப்போ வசுதேவர் ஐயா சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து என்னோட மனைவியை அழிக்காதீங்க, நீ எங்களை வந்து விட்டுடுங்க, எங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் உங்களிடையே வந்து நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம், நீங்களே அழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் ஐயா வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்குமூலியத்தைப்படி தனக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வந்து கம்சன் கிட்டே எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். அந்த கம்சன் வந்து அந்த குழந்தைய செவுத்துல ஓங்கி அடிச்சு சாகடிச்சிருக்காரு. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நாரதர் வந்து கம்சனை பார்க்க வந்திருக்காரு. நாரதர் வந்தாலுமே கோல்தனம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாரதர் செய்வது நல்வினையில் முடியும் அப்படின்னு சொல்வாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து கம்சனை பார்க்க வந்தபோது நாரதர் வந்து கம்சனை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கம்சா, உனக்கு வந்து வாசுதேவர் வந்து கொடுத்த வாக்குப்படி எல்லா குழந்தையும் உன்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, ஆனால் வந்து எது பொய் எது உண்மைன்னு தெரியலையே. அவர்களுக்கு வந்து 7வது குழந்தை பிறந்து அது வந்து 8வது குழந்தைன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து பொய் சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, உன்னை வந்து அழிக்கிறதுக்கு குழந்தை பிறந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு கோல்தனம் பண்ணியிருக்காரு. அதனால நீ வந்து இவர்களை சிறை அடைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கோல்தனம் செஞ்சிட்டாரு. உடனே கம்சன் வந்து அதே மாதிரி சிறையில் வந்து வாசுதேவரையும் தேவகி தாயையும் அடைச்சிட்டாரு. நாரதர் வந்து கம்சன் கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கம்சா, நீ வந்து போன ஜென்மத்தில் காலநேவி அப்படின்னு அரக்கனா பிறந்த, உன்னை வந்து விஷ்ணு பகவான் வந்து அவதாரம் எடுத்து உன்னை அழிச்சாரு, அதனால தான் உன்னை அழிக்கிறதுக்கு இப்போ வந்து 8வது பிள்ளையா வந்து கிருஷ்ண பகவான் வந்து அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு உடனே வந்து அவருக்கு வந்து கம்சனுக்கு வந்து அரக்க குணம் வந்து ரொம்பவே அரக்கனா ஆயிட்டாராம். தங்கையோட குழந்தை தானேன்னு கூட பார்க்காம கம்சன் வந்து எல்லா குழந்தைகளையும் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து தேவகி தாயும் வாசுதேவர் ஐயாவும் ரொம்பவே வருந்தி விஷ்ணு பகவானை வேண்டிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் 8வது குழந்தை பிறந்திருக்கு. அப்ப விஷ்ணு பகவான் தோன்றி அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு, நீங்க இந்த குழந்தைய கோகுலத்துல யசோதை தாய்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு. அப்போதான் வசுதேவர் ஐயா பார்க்கடலில் இறங்கி வந்து கோகுலத்துக்கு எடுத்துட்டு போகும்போது பலத்த மழை வரும்போது விஷ்ணு பகவானே வந்து நாகமாக தோன்றி பார்க்கடலில் அவருக்கு குடையாக போயிட்டு அவர் கூட துணையாக இருந்து குழந்தையை வந்து கோகுலத்தில் எடுத்துட்டு போயிட்டு யசோதை தாய்கிட்ட விட்டுருக்காங்க. யசோதை தாய்க்கு பிறந்ததோ பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு இந்த சிறைக்கு இவர் வசுதேவர் ஐயா வந்துட்டார். இப்படிதான் நம்மளுடைய கிருஷ்ண பகவான் பிறந்து கோகுலத்தில் போயிட்டு யசோதை தாய்கிட்ட வளர்ந்துட்டு இருந்தார். வளர்ந்துட்டு தான் அதுக்கு அடுத்தது கம்சன் எனும் அரக்கனை வந்து அழிச்சு நம்மளுடைய மகாபாரத இதிகாசமே தோன்றியது. அதனால தான் நம்மளுடைய கிருஷ்ண பகவான் பிறந்தனால நம்ம ரொம்பவே அதிவிசேஷ நாளாக கொண்டாடிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்தடுத்து நிறைய ஸ்டோரிகள் இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பபாய். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, ராம ராம ஹரே ஹரே.